பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனிதபாடுகளை நாளும் கோலும் செய்வதை போல எதுவும் யாராலும் செய்ய முடியாது என்பது நம்முடைய முன்னோருடைய வாக்கு. அந்த வகையில் அந்த ஒரு நாளும் கோலும் நம் வாழ்வை கண்ணுக்கு தெரியாமல் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் மனித வாழ்வு கலங்கி நிற்கும் பொழுது, கண்ணீர் சிந்தும் பொழுது, பிரச்சனையை சந்திக்கும் பொழுது திகைத்து விடுகின்றது. அப்படி அவன் மனம் ஒன்று இறைவனை நாடுகின்றது, அந்த இறைவன் சார்ந்த ஜோதிடத்தையும் நாடுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது சோழி பிரசன்னம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10-20 வருட காலமாக நான் ஜோதிடத்தில் சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சோழி பிரசன்னத்தில் 12 ராசி 27 நட்சத்திரம் கான பலனை சொல்லி வருகிறேன். அப்படி பார்க்கும்பொழுது என் அன்னை பிரத்திகிரா விஷ்ணுமா என்னுடைய ஆசி உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும். மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ஒன்னாம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழியில் பார்க்க போகிறோம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இதுவரை ராகு பகவான் கொடுத்த முழுமையான நற்பலனை உங்களுக்கு தர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட, கர்மா தடுத்தாலும் கூட, இந்த ஆணி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு சிறப்பு உண்டு. அதை தான் பெரியவங்க சொன்னாங்க. கார்த்திகை மாதம் கந்தனுக்கு என்று சொல்வதை போல், மார்கழி மாதம் நான் பெருமாளுக்கு என்று சொல்வதைப் போல், ஆடி மாதம் அம்மனுக்கு என்று சொல்வதைப் போல, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு தான். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் யாருக்கு சிறப்பு என்று பார்த்தால், என்னுடைய அனுபவம் சோழி பிரசன்னத்தில் சனீஸ்வரனுக்கு சிறப்பு. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அந்த 4 சனிக்கிழமையும் சனீஸ்வரனை வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்வதை விட கர்மா தீர்ந்தால் மட்டும்தான் நம்ம பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியுமே ஒழிய, ஏதோ பரிகாரம் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணலாம், அதெல்லாம் சனி வந்து அசைத்து தந்த முடியாது. காரணம் என்னென்னா, நவ கிரகங்களும் இல்லை பார்த்தீங்கன்னா, அந்த நவ கிரகத்தில் 8 கிரகங்களும் ஏன் ஈசன் தொடங்கி எல்லோருமே அந்த சனியினுடைய சதுராட்டத்தில் நின்றவர்கள் தான். அந்த வகையில் ஒரு அருமையான வாய்ப்பு மேஷராசிக்கு சனி பகவானின் 3வது பார்வையினுடைய தாக்கத்திலிருந்து தப்பித்து விட்டாலே போதும், இழந்ததை திரும்ப பெற்றுவிடலாம். கடந்த கால கசப்பான அனுபவங்கள் மாறி எதிர்கால பயம் இல்லாத ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் சனி பகவான் மேஷராசிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டுமானால், அந்த இல்லறத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை மேஷராசி இந்த ஆணி மாதத்தில் அடைவார்கள். குடும்பத்தில் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது படிப்படியாக குறைந்து நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அமையும். மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லறம் தாங்க, அந்த இல்லறத்தை எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னை பொறுத்தவரை மேஷராசிக்கு தீர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். என் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால நல்ல மாற்றம் இருப்போம். அது மட்டும் கிடையாது, எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த ஆணி மாதத்திலே உங்களுக்கு சுக்ரன் தரப்போகின்றார். கொடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் எடுத்த காரியத்தில் வெற்றி, எடுத்த காரியம் எது, தொழிலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வாழ்வாக இருக்கலாம், அந்த காரியத்தில் வெற்றி என்ற ஒரு வார்த்தையை யாரும் சொல்ல முடியாது ஜோதிடத்தில் அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா அத்தனை தடைகள் இருக்கின்றது. நாம் செய்த வினை மட்டுமல்ல, எப்போ யாரோ செய்த வினை கூட நம்மளுடைய வெற்றியை நோக்கி நகராமல் தடுத்து விடும். அந்த வகையில் கவலைப்பட வேண்டாம். கலத்திரகாரன் சுக்ரனை பொறுத்தவரை குடும்பத்தில் வாழ்க்கை ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் தவிடுபொடியாக்கி விடுவார். எடுத்த காரியத்திலே வெற்றி தரக்கூடியது, தைரியமாக இருங்க, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த ஆணி மாதத்திலே சனி பகவானும் சுக்கர பகவானும் உங்களுக்கு அமைத்து தருகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, சனி பலமாக இருக்கின்றார், குரு சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலை தான். குரு சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட, தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவாகிய சுக்கரன் துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம். எதை பற்றியும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனதை தளர விட வேண்டாம். தளர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உறவினர்களால் ஏற்படலாம். மனசில் சின்ன சில சஞ்சலங்களும் கவலைகளும் வந்துதான் போகும். அதற்கு ராகு காரணமாக இருந்தாலும் கூட, அந்த ராகுவினுடைய வரக்கூடிய தீய பணங்களை எல்லாம் மாற்றுகின்ற வல்லமை கலத்திரகாரன் சுக்கரனுக்கு மேஷராசிக்கு உண்டு. என்னை பொறுத்தவரை இந்த ஆணி மாதம் இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். அது மட்டும் கிடையாது, விரயங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய அந்த விரயத்தை தடுக்கின்ற சக்தி, அந்த விரய செலவை சுப செலவாக மாற்றுகின்ற சக்தி இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு சனி பகவான் அமைத்து தருவார். சனி கொடுப்பதை யார் தடுக்க முடியும்? ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைக்கின்ற
அற்புத சக்தி. என்னை பொறுத்தவரை இந்த ஆணி மாதம் முழுவதுமே மேஷராசிக்கு சனி பகவான் துணை இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்தரங்க விஷயங்களையும் மனதில் இருக்கக்கூடிய ரகசியமான விஷயங்களையெல்லாம் உறவாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, அவர்களோடு பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய பிரச்சனையை தந்துவிடும். நல்லது கெட்டதை புரிந்து கொள்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருகின்ற மாதமும் இந்த ஆணி மாதம்தான். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ஒன்னாம் பாதம் நல்ல திருமண வாழ்வு. அந்த திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ தடைகள் இருந்தாலோ அதை நீக்குகின்ற வல்லமையை கலத்திரகாரர்கள் சுக்ரன் மேஷராசிக்கு அமைத்து தருகின்றார். வருமானத்தை பொறுத்தவரைக்கு ஏற்ற தாழ்வின்றி ஒரே சீராக இருக்கின்ற ஒரு மாதம் இந்த மாதம். ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை கலத்திரகாரர்கள் சுக்ரன் தீர்ப்பதனால எந்த பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான வாழ்வு. வலி சில முயற்சிகள் நான் சொன்னேன் அல்லவா, எடுத்த காரியத்தில் வெற்றி தரக்கூடிய முயற்சியை இந்த மாதம் செய்யுங்கள். ஆணி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னாலும் கூட ஆணி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மேஷராசிக்கு அமைகின்றது. எவ்வித முடிவும் இல்லாமல் கவலைகள் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த கவலைகளை கரைந்து போகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை ஆணி மாதத்தில் மேஷராசிக்கு அவர் அமைத்து தருகின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி, புதிய முயற்சி, தடையில்லாத ஒரு வாழ்வு, மதில் மேல் பூனையாக இருந்த வாழ்வுக்கு ஒரு தெளிவான ஒரு மனோதிடத்தை வைத்து தருகின்றார். மூன்று கிரகங்கள் சிறப்பாக ஆணி மாதத்தில் மேஷராசிக்கின்றது. கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன், கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி, அது மட்டும் கிடையாது புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் இருப்பதனால நல்லது கெட்டதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வெற்றி நோக்கி நடைபெறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை மேஷராசிக்கு அமைத்து தருகின்றார். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த ஆணி மாதம் சொல்ல வேண்டும். 12 மாதத்துக்கும் சிறப்பு என்றாலும் கூட மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதத்தை தவற விடாதீர்கள். நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை. எத்தனையோ வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தாலும் கூட கர்மாவோ விதியோ அந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் பட்ட பாட்டுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான். நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் மேஷராசிக்கு அமையப் போகின்றது. நீங்கள் செய்ய வேண்டியதுதான், சனி பகவானுடைய அருளை தான் நீங்கள் முழுமையாக பெறணும். காரணம் என்ன, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ஒன்னாம் பாதம் இந்த நீங்கள் இவர் பாதம் பற்றினால் மட்டுமே இந்த மாதம் கடந்த கால கசப்பை மறந்து எதிர்கால பயம் இல்லாத நிம்மதி. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயம் என்று பார்த்தீங்கன்னா மாயவனேஸ்வரர் உடனுறை சிவகாமி அம்மன் ஆலயம். இந்த மாயவனேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொண்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் கொண்டு அபிஷேகம் செய்வீர்கள். உங்கள் கையினாலே அபிஷேகம் செய்யுங்கள். அவ்வாறு செய்வது மேஷராசி இழந்ததை திரும்ப பெறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். காரணம் என்னென்னா இந்த திருத்தணிக்கு அருகே அகூர் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே போனீங்கன்னா அடர்ந்த வனத்திற்கு கீழே இருக்கக்கூடியவர் தான் மாயவனேஸ்வரர். சனி பகவானுக்கு மிகவும் இஷ்டம். சிவனை வழிபட்டால் மட்டுமே சனியின் பார்வை நம் பக்கம் திரும்பும். சனியினுடைய அருள் மட்டும் இருந்து விட்டால் மேஷராசியை பொறுத்தவரை இதுவரை இருந்தவித தடையும் தடங்களும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய 4 சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை குடும்பத்தோடோ தனித்தோடோ நீங்கள் அந்த ஆலயம் சென்று அங்கே இருக்கின்ற சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். அபிஷேக பிரியன் 1000 அபிஷேகத்துக்கெல்லாம் அவருடைய சிவனை பொறுத்த வரைக்கும் எளிதில் வசப்படக்கூடியவர். காரணம் என்னென்னா நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்வது சனியினுடைய பாதிப்பிலிருந்து காப்பாற்றி சனியை மாதிரி ஒரு மனிதனை உயர்த்தி உன்னத நிலையில் உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற சக்தி எதுவுமே இல்லை. சனி பகவான் மட்டும்தான் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தடையாக இருக்கின்றார். அந்த பிரச்சனை நீங்கி நிம்மதி வரப்பெற வேண்டுமானால் இந்த ஆணி மாத மேஷராசிக்காரர்கள் முடிந்தவரை திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் என்று கேட்டால் சொல்லுவார்கள். அங்குதான் மாயவனேஸ்வரர் உடனுறை சிவகாமி அம்மன் ஆலயம். அந்த ஆலய சிவனுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்வது மேஷராசி வெற்றியை வசப்படுத்தும்.